என்ன பண்றோடி? நீனா தூங்காமல இருக்கா? ஆமா, ஹாஸ்டல் போய் பாத்துட்டு வந்துட்டு போனா இவ்வளவு நேரம் உன்ன காணல, எப்படி தூக்க வரும்? ஓ, மேடமும் குடும்ப தலைவி இல்ல, அதனால எப்படி தூக்க வரும்? வாலுசு, நீ வீட்டு வராம எவ்வளவு கஷ்டமா இருந்து ஏன் லேட்டாவது யோசிச்சு யோசிச்சு தலைவலியா இருக்கு? என்ன பூங்கொடி, போற இடத்துல முன்ன பின்ன ஆகதான் செய்யும். நானும் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன். அரவிந்த் தான் பாவம் போல நின்றுட்டு இருந்தான். அவனை விட்டுட்டு வர முடியுமா? அப்புறம் லட்சுமி அம்மா பேசினாங்களா அரவிந்த் கிட்ட? இல்ல, கோவத்துலதான் இருக்காங்க. இவன் தான் இப்ப ஆக்க போனா அவங்க முகத்தை முழிக்காத வெளியே போன்ட்டு திட்டி விட்டுட்டாங்க. ஐயோ பாவம் அரவிந்த், எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்களோ. அம்மா பூங்கொடி, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கும் போனா. நித்யா கால் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்த எவ்வளவு நேரமோ, அவளும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. தைரியமா சொல்லிட்டான் சொல்லிட்டான் அப்படின்னு. பாவம் அரவிந்த், அவன் ஒரு கால நேரம் பார்த்து சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தான். நித்யா இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாதான் இப்ப சொன்னது. நான் அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன், இப்படி அரவிந்த் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டேன்னு போய் பார்க்க போட்டேன்னு கேட்டா. வேண்டாம் வேண்டாம், அத்தை வேற இப்ப கோவத்துல இருக்காவ, இவ வேற போயிடாம. நானும் அப்படிதான் சொன்னேன், நீ இப்ப போகாத, பிறகு பாத்துக்கலாம்னு சொன்னேன். சரின்னு சொன்னா இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுல வேற ஒண்ணு, அவளும் அரவிந்த பேசிட்டு போற வழியில அவ போன பைக்ல ஒரு லேடி வந்து விழுந்துட்டான், அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் சொன்னான். ஐயோ அப்படியா? அவங்களுக்கு ஏதாவது அடி உண்டா? என்னதோ நித்யா அடி உண்டா? அவளுக்கு அடி இல்லன்னு சொன்னா, இடிச்ச பொம்பளைக்கு தான் லைட்டா அடின்னு சொன்னா. சரி, எதுவும் ஆகாம போட்டு. தங்கச்சி எங்க? அவங்க ரெண்டு அப்பவே தூங்கிட்டாங்க. சரி சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம். சரி வா. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருந்து யாருங்க நம்மள அடையாளமும் தெரியல பத்திலாம். அதான் நான் சொன்னேன்ல சின்ன பொண்ணு, நம்ம யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டவனே. நீங்க என்ன பயந்தீங்க? எங்க ரெண்டு தடவை இது முதல் தடவை, உங்களுக்கு பழக்கம் ஆயிருது இல்லையா? என்ன இழுவ, என்ன சொச்சியா? நான் டெய்லி வீடு வீடா போய் திட்டமிட்டே தெரியே. நீங்க சொன்ன விதமும் பந்தியில இடம் பிடிச்ச விதத்தையும் பார்க்கும்போது இது உங்களுக்கு முதல் தடவை மாதிரி தெரியல. ஆறு சின்ன பொண்ணு, கூட்டிட்டு போய் சோறு வாங்கிறதுக்கு இந்த இழுவ என்ன சொல்லியா நீ? ஆமா நாலுபுடி, நீங்க நின்ன வேகத்தையும் துடுதுடுப்பையும் பாக்கும்போது இது உங்களுக்கு முதல் தடவை மாதிரி தெரியல. ஆமாடா சொல்லுவிய, நல்ல சொல்லுவிய. கூட்டிட்டு போய் சோறு வாங்கினே பத்தியா? அதுக்கு என்ன நல்லா சொல்லுங்க. சரிக்கா, நம்ம பிரச்சனை ரெண்டாவது வைக்கலாம். மணி பேத்தன ஆகுது, மணி பத்தரை ஆகுது. என்னக்கா சொல்றியா, மணி பத்தரையா? ஆமாடா, யாரும் போனதே தெரியல பத்தியா? இன்னும் போய் சேரலையா? அவளை எந்த இடத்துலயும் போட்டுக்கா, நீங்களும் படுங்க, படுத்து தூங்குங்கக்கா.
என்ன நாலு முடி போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு எடுக்காம இருக்கிறிய என்ன கொண்டு முதல்ல விடுங்களா என்ன முதல்ல விட்டு போவேன் நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்